ஆதீனங்கள் கல்வி நிலையங்கள் மூலமாக தமிழ் மொழியை வளர்த்து வருவதாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவன வேந்தரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி உறுப்பினருமான பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சியில் சைவ ஆதீனங்களின் பங்கு என்ற தேசிய கருத்தரங்கம் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 21 ஆதீனங்கள் இதில் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பேசிய பெரம்பலூர் மக்களவை தொகுதி உறுப்பினர் பாரிவேந்தர், ஆதீனங்கள் இல்லை என்றால் தமிழ் இலக்கியங்களின் தற்போதைய ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள், ஆன்மீக நூல்கள் கிடைத்திருக்காது என தெரிவித்தார். பள்ளியில் படிப்பவர்கள் அதாவது முதல்ல ஒழுக்கம், பண்பு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் ஒன்றாக கட்டி காக்கிற அந்த சக்தியை இந்த சன்னிதானங்கள் தொடர்ந்து இளைஞர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். தமிழ் மொழிக்கு ஆதீனங்கள் ஆற்றிய தொண்டுகள் விவரிக்க இயலாதவை என்று ஆதீனங்கள் பெருமிதம் தெரிவித்தனர். ஆங்கில மோகத்தில் இருக்கும் இளைய சமூகத்தின் இதயத்தில் தமிழை சேர்க்க ஆதீனங்கள் பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயலாற்ற இந்த கருத்தரங்கு பயன் அளிப்பதாகவும் கூறினர். இன்றைக்குமே தருமையாதீனத்தில் மட்டும்தான் ஓலைச்சுவடியிலேயும் திருமுறை இருக்கிறது, செப்பேட்டிலேயும் திருமுறை இருக்கிறது, காகிதத்திலேயும் திருமுறை இருக்கிறது, இன்றைக்கு கைபேசியிலேயும் திருமுறையை கொண்டு வந்திருக்கிறோம். எந்த நாட்டில் மக்கள் தாய்மொழி வழியே அறிவியலை கற்கிறார்களோ அந்த நாட்டில்தான் அறிவியல் தொழில்நுட்பம் வெகு விரைவாக மக்கள் இயக்கமாக மாறுகிறது. ஆக வெகு விரைவாக மக்கள் இயக்கமாக ஒரு நாடு மாற வேண்டுமென்றால் அதன் கல்வி மொழி அதன் தாய்மொழியில் இருக்க வேண்டும், அதன் அறிவியல் அதன் தாய்மொழியில் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 300 மாணவர்களுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இலவச உயர்கல்வி பெறுவதற்கான ஆணையை நாடாளுமன்ற உறுப்பினரும் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தருமான பாரிவேந்தர் வழங்கினாா்.